நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்க நீங்களாவே அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீரா கிரியேஷன் டுட்டோரியல் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ஜம்பிங் லீக்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அலைட் மோஷன் ஆப்பை தான் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய கபில் லீக்கானு கிளிக் பண்ணி ஆல்ரெடியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அலைட் மோஷன் ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். இந்த அலைட் மோஷன் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்எம்எல் சப்போர்ட் ஆகும். அது பார்த்திங்கன்னா 4:5 ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆடியோவை இது பண்ணிக்கோங்க. ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த இமேஜோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோட்டோவில் எஃபெக்ட் போய்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் ஸ்விங்கிங் அப்படின்னு லாஸ்ட்டில் இருக்கும். அது போய் ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 48 வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஆங்கிள் 1 பார்த்தீங்கன்னா 9 வச்சுக்கோங்க, -9 வச்சுக்கோங்க. ஓகே, -9 வச்சாச்சு. ஆங்கிள் 2 பார்த்தீங்கன்னா +9 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ +9 வச்சுட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிங்கர் வச்சு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். அது லைட்டாக பிளாக் கலர் தெரியும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா டிரெக்ஷன் அண்ட் ராப்னு இருக்கும். அதில் கீழே டைல்ஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை போய் ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிக்கோங்க. டைட்ஸில் கீழே எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. மிரர் மட்டும் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பிளாக் கலர் தெரியாது. ஓகே, அடுத்து இன்னொன்று ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது ப்ரொடியூஷனல் அப்படின்றதுல போய் சிம்பிள் ஸ்டாட்டிஃபைடுன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளை ஃபார்வர்டு அப்படின்னு இருக்கும் கீழே, செகண்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா சைஸை மட்டும் 550 வச்சுக்கோங்க. 515, ஓகே, 15 வச்சாச்சு. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அமௌண்ட்டை 15 வச்சுக்கோங்க. 15, ஓகே, 15 வச்சுட்டு கீழே பிரைட்னஸ் வந்தீங்கன்னா 5000 இது பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னாதே நல்லா தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் மணியும் ஆட் பண்ணியாச்சு. இது மாதிரி டெம்ப்ளேட்டே ஓகே, இந்த வீடியோக்கு நல்லாயிருக்கும். அது ப்ளஸ் சைன் கார்டு கிளிக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சாங் ஒரு லிரிக்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிரிக்ஸ் இந்த சாங்கோட ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா வீரா கிரியேஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டு இந்த ஃபா நாப்பு வெள்ளை கலர் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தவிர ஏதாச்சும் ஒரு கலர் வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலர் அது மாதிரி வச்சுட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 48 அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஃபான்ட்டு கென்யன் காஃபி, அந்த ஃபான்ட்டு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் கீழே கொண்டு வந்துட்டு டெக்ஸ்ட் போய் ஆட் எஃபெக்ட் போய்க்கலாம். எஃபெக்ட் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும், சாரி டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போய் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணிவிட்டு கீழே எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இதில் பாருங்கள், ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். அதை போய் 6 வச்சுக்கோங்க. 0 இருக்கும், 6 மாற்றிக்கோங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கீழே ஓவர் டிஃபில் கலர் வந்து ஆன் பண்ணிவிட்டு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. அடுத்து ஈஸின்னையும் 100, ஈஸி அவுட் வந்து -100 வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து ரேண்டம் ஆர்டர் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. சீடில் கீ ஃப்ரேம் வச்சுட்டு 0 இருக்கட்டும். எண்டிங்கில் வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 61 ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகே, 61 ரேஞ்சில் வச்சுக்கிட்டு
மூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகுது. அடுத்து டெக்ஸ்டில் போய் பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய் கீழே கான்ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதில் போய் ஹார்டு லைட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு இன்னொன்று ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் போய் ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்டுக்குள்ளே போய் லாங் ஷேடோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை போய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா கீழே ஆல்பா வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக இன்க்ரீஸ் 100 வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா சைஸ் அப்படி சைஸு அது எல்லாத்தையுமே நீங்கள் லேவும் உங்கள் லிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேவும் இது பண்ணி பாருங்கள், மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே, இதளவு ஓகே, இது நல்லா இருக்குது. இது மாதிரி உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த லிக்ஸ் அடுத்த இதுக்கு போடணும்னா காப்பி லேயர் கொடுத்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் லேயரை கொடுங்க. அந்த மேலே ஸ்டிக்கர் மணி ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. இதே பண்ணியவும் அடுத்து போய் அடுத்தடுத்த லிக்ஸுக்கு வேறு வேறு கலர் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு லிக்ஸுக்கும் ஒரு ஒரு கலர் அது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிக்ஸ் எக்ஸ்டர்னோ இல்லை கம்மியாகவோ ஆக்கணும்னா இப்போ எஃபெக்ட் அம்புட்டியுமேவும் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு அதில் போய் காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், அந்த அந்த லிக்ஸ் ஃபுல்லாமே வர மாதிரி வந்துடும். ஓகே, உங்களுக்கு பார்டரு இது லோகோலாம் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதே மணியவும் எல்லா இதுக்குமே கலர் மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ செட்டிங் கிளிக் பண்ணி 30 FPS வந்து 60 FPS-ஆக மாற்றிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு ஃபுல் ஹெச்டி வச்சுட்டு எல்லாமே ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் ஆகுது எனக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இதேமாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆன்லைன்லேருந்தே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ்லி பை வீரா. இன்னொன்று ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.